வெல்கம் டு ஹோம் க்ரௌண்ட் ரெவல்யூஷன். இனி நம்ம பார்க்க போகிறது புளி இஞ்சி, அதாவது ஜிஞ்சர் பிக்கல். புளி இஞ்சி செய்ய தேவையான பொருட்கள், ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்க இஞ்சி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஜிஞ்சர் ஹார்வெஸ்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு மூணு பெரிய பெரிய துண்டு, ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய். கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு எலுமிச்சளவுக்கு புளி ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல இஞ்சியை தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதை துருவி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இஞ்சியை துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் பிக்கலை செய்யலாம். முதல்ல ஸ்டவ்வில் வானலியை போட்டுட்டு நல்லெண்ணெயை அதில் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லா பிக்கலுக்குமே வந்து நம்ம பொதுவாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு வெந்தயம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் சில்லி பவுடர் போடல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம், நல்லா குக் ஆகட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தாச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கத்த ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டட்டும் தண்ணி. அந்த டைமில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி சுண்டட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நான் வெல்லத்துக்கு பதில் நான் இன்றைக்கி கோகனட் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இதில் இருக்க புளி தண்ணி, வெல்லம், காரம் எல்லாமே வந்து அந்த ஜிஞ்சரில் இறங்கணும். ஃபுல்லாக வந்து தண்ணி சுண்டட்டும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
இந்த ஜிஞ்சர் பிக்கலை நம்ம ரைஸுக்குனாலும் கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா தயிர் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இந்த புளி இஞ்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.